எங்கேயும் உயிர் எங்கேயுமாக இருக்கக்கூடிய இந்த மண்ணின் மைந்தர்கள் இன்று மாலை அசர் தொழுகைக்கு பிறகு பிரான்சிலிருந்து மதரசா பெற்றெடுத்த பிள்ளை காரைக்கால் முகமது சலீம் இஸ்மாஹி டெலிபோன் சொன்னார், நாங்கள் நெட்டிலே அமர்ந்திருக்கின்றோம், நேரடியாக காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்றார். இப்படி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பலமான வாழ்வை தந்தருவானாக என்று துஆ செய்து கொள்வோம். பெருமைக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மூன்று பேச்சாளர்கள் பெண்கள் சம்பந்தமான அற்புதமான விளக்கங்களையும் நடைமுறை சான்றுகளையும் தந்தார்கள். தாய்மார்களே, பாரம்பரியமாக நம்மிடத்திலே நம்முடைய சமுதாயம் கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஹயா என்று சொல்லக்கூடிய நாணத்தை, வெட்க சுபாவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அல் ஹயா ஷாபத்து மினல் ஈமான், நாணம் வெட்கமும் ஈமானின் ஒரு பகுதி. இன்றைக்கு நாணத்திற்கும் வெட்கத்திற்கும் இந்த உலகம் தந்திருக்கக்கூடிய மறுபெயர் என்ன தெரியுமா? அச்சம், பயம். பயப்படாதீங்க, அச்சப்படாதீங்க, வீதிக்கு வாருங்கள், வெளியில் வாருங்கள் என்று சொல்லி ஹயாவை எடுக்கக்கூடிய, நாணத்தை எடுக்கக்கூடிய ஒரு பெரிய முயற்சியை இந்த மீடியாக்களும் தகவல் தொடர்பு சாதனங்களும் செய்து வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த உம்மத்தின் உள்ளத்திலிருந்து ஹயா எடுபட்டு விட்டதோ, எந்த சமுதாயத்தினுடைய இதயங்களில் இருந்து வெட்கமும் நாணமும் நீக்கப்பட்டு விட்டதோ, அந்த சமுதாயத்தின் உள்ளத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரோஷத்தை எடுத்து விடுவான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ரோஷம் போயிட்டா என்னங்க ஆகும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆனா அகியர் உல்தியாதம், மனித சமுதாயத்திலே அதிகமாக ரோஷம் உள்ளவன் தான். என் மனைவியை, என் மக்களை, என் சகோதரியை எவனாவது இழுத்து செல்வதை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று பொருள். ஆனா அகியர் உல்தியாதம், அப்படி ஒரு இழிநிலையை இந்த சமுதாயத்திற்கு தயவு செய்து கொண்டு வந்து விடாதீர்கள். அதற்குத்தான் இந்த அற்புதமான பேச்சாளர்கள் உங்கள் முன்னிலையிலே மிக அற்புதமான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். நேற்றைய முன்தினம் தினமணியிலே ஒரு கருத்து உயர்த்தி பார்த்தேன். மணிப்பூர் மாநிலத்திலே உள்ள ஒரு மிகப்பெரிய கலை அறிவியல் கல்லூரியின் மாணவர்கள் முடிவு செய்து அந்த நிர்வாகத்திற்கு அறிவித்திருக்கிறார்கள், இந்த கல்லூரிக்கு வரக்கூடிய மாணவிகள் யாரும் மாடர்ன் ட்ரெஸ்ஸிலே வரக்கூடாது. சொன்னது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள், மாணவிகள் யாரும் மாடர்ன் ட்ரெஸ்ஸிலே வரக்கூடாது. பாரம்பரியமான உடல் அமைப்பை மறைத்துக் கொண்டு பாரம்பரியமான உடையோடு வர வேண்டும் என்று மாணவர்கள் கோரிக்கை வைத்த நிகழ்ச்சியை தினமணி நாளிதழ் பதிப்பித்திருக்கிறது. பட்டறிவு, இது பட்டறிவு. இந்த சமுதாயம் நீண்ட இடைவெளிக்கு பிறகுதான் இன்றைக்கு பட்டறிவின் மூலமாக உணர துவங்கி இருக்கிறது. பெண் குலத்தை, சமுதாயத்தை, தாய் குலத்தை வெளியிலேயும் வீதிக்கும் கொண்டு வந்தால் என்ன விளைவு ஏற்படும் என்பதை பட்டறிவின் மூலமாக இன்றைக்கு உணர துவங்கி இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், சுதந்திரம் என்ற பெயரில், சுதந்திரம் என்ற பெயரில் எதை தேடுகிறீர்கள்? அந்த சுதந்திரத்தை, சுதந்திரத்தை கொடுத்த நாடுகள் எல்லாம் என்ன பாடுபடுகிறது என்பதை அன்றாட செய்தித்தாள்கள் நமக்கு தருகின்றன. ஐரோப்பாவின் ஹெட் குவார்டர் என்று சொல்வார்கள், பிரிட்டனுக்கு அருகாமையில் உள்ள ஸ்வீடன், அந்த நாட்டில் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சுதந்திரத்தை போட்டு எந்த நாட்டிலும் கொடுக்கப்பட்டிருக்கார். செக்ஸ் ஃப்ரீ கண்ட்ரி என்று சொல்வார்கள். முற்றமுழுக்க ஆடவரும் பெண்டிரும் எப்படியும் கூடி கொள்ளாவலாம் என்கிற அளவிற்கு முழு சுதந்திரத்தை வழங்கி இருக்கக்கூடிய நாடு. உலக நாடுகள் எல்லாம் பற்றாக்குறை பட்ஜெட்டை போடுகிறது, அந்த நாடு மட்டும் உபரி பட்ஜெட்டை போடுகிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய செல்வ வளத்தை வைத்து 7 ஆண்டு காலங்களில் தன் நாட்டு குடிமக்களை உட்கார வைத்து சோறுபட முடியும். அப்படி ஒரு உபரி பட்ஜெட்டை காட்டக்கூடிய நாடு ஸ்வீடன். வேலையில்லா பட்டதாரிகள் விண்ணப்பித்தால் மாதம் ஒன்றுக்கு 20,000 ரூபாய் வீட்டு கதவை தட்டி வந்து சேரும். வீடு இல்லாதவர்களுக்கு அரசாங்கம் வீடு கொடுக்கிறது. இப்படி ஒரு சொர்க்க பூமியாக இருக்கக்கூடிய ஸ்வீடன், அதனுடைய சர்வே ரிப்போர்ட் என்ன சொல்லுகிறது தெரியுமா? திருமணமானவர்களில் 75%, 75% தம்பதியர்கள் விவாகரத்து செய்து கொள்கிறார். படித்த பட்டதாரிகளில், கிராஜுவேட்டுகளில், உத்தியோகத்தர்களாக இருப்பவர்களில் 50% மக்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள்.
நூறு சதவீதம் எழுத்தறிவும் படிப்பறிவும் கொடுத்து விட்ட அந்த நாட்டின் விளைவு இதுதான். நம்ம நாட்டில் லாரி டிரெய்லர்கள் மாநிலம் தாண்டி மாநிலம் செல்லும் பார்த்திருப்பீர்கள். வடநாட்டிலிருந்து தென்னாட்டுக்கு சரக்குகள் வர வேண்டும் என்று சொன்னால் பல மாநிலங்களை கடந்து பல இரவுகள் கடந்து வரும். அந்த லாரி டிரெய்லர்களுடைய டிரைவர்களாக பெண்கள் பணிபுரிகிறார்கள். வரக்கூடிய வழியிலே சாலைகளிலே விரிப்புகளை விடுத்து அப்படியே படுத்து உறங்குவார்கள். அப்படிப்பட்ட பெண்களுடைய கற்பு நிலை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இதுதான் அந்த நாடு பெண்களுக்கு தந்திருக்கக்கூடிய சுதந்திரத்தின் விழி. இப்படி ஒரு சுதந்திரத்தை பெற்றுவிட்ட அந்த பெண்களுடைய வாழ்வு என்ன பாடுபடுகிறது? இன்றைக்கு சிரிப்பாய் சிரிக்கிறது. உலகம் காலி உமிழக்கூடிய நாற்றமெடுத்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார். பிறக்கிற குழந்தைகளில் 30% குழந்தைகளுக்கு பெற்றோர் பெயர் தெரியவில்லை, தகப்பன் பெயர் தெரியவில்லை. வாழ்க்கையா இது? அதனால் தாய்மார்கள் தயவு செய்து மறுபரிசீலனை செய்யுங்கள், பிள்ளைகளை படிக்க வையுங்கள். கலாச்சார சீரழிவிற்கு வித்திட்டு விடாத ஒரு வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அளியுங்கள். இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமான வருமானம் தரக்கூடிய தொழில் எது என்று நினைக்கிறீர்கள்? அதிகமான ஒரு நாளைய வருமானத்தை அதிகமாக தரக்கூடிய தொழில் எதுவாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? மாடலிங் தொழில். மாடலிங் தொழில் தான் ஒரு நாளைய அதிக வருமானத்தை தரக்கூடிய தொழிலாக இருக்கிறது. மாடலிங் தொழில் அரைகுறை நிர்வாணத்தோடு போஸ் கொடுப்பது பெண்கள், இதுதான் மாடலிங் தொழில். ஒரு நாளைய வருமானம் எவ்வளவு தெரியுமா? 25 மில்லியன் டாலர் பெர் டே. நாளொன்றுக்கு 25 மில்லியன் அமெரிக்கன் டாலர்களை வருமானமாக தரக்கூடிய மிகப்பெரிய தொழில் மாடலிங் தொழில். எதற்கு பயன்படுத்துகிறார்கள் உங்களை? வீதியிலே வீதிக்கு கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்திருக்க வேலைகளை பார்த்திருக்கிறீர்களா? விமானங்களில் ஏர் ஹோஸ்டஸ்களாக பயன்படுத்துகிறார்கள், சார் ஹோட்டல்களிலே ரூம் அட்டண்டர்களாக பயன்படுத்துகிறார்கள். ரூம் அட்டண்டருடைய வேலை என்ன நினைக்கிறீங்க? பைசா ஹோட்டல்ல நான் போய் ரூம் போட்டு தங்கினேன் சொன்னா காலிங்க நடத்தினாலும் ஒரு பெண் வந்து முன்னாடி நிற்பான், எனக்கு படுக்கை விரிக்க வேண்டும், எனக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுக்க வேண்டும், எனக்கு எல்லா விதமான சேவைகளையும் செய்ய வேண்டும். அவர் நான் கேட்கிறேன், ஒரு குடும்ப தலைவி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் இருந்து கொண்டு தன் புருஷனுக்கு படுக்கை விரிப்பது, பால் போடுவது, தலையணை போடுவது, காஃபி கொடுப்பது, இதுவெல்லாம் கேவலம். இதே பெண்மணி சம்பளம் வாங்கிக் கொண்டு ரூம் அட்டண்டராக வேலை பார்ப்பது மட்டும் கௌரவமா? இப்படிப்பட்ட ஒரு இழிநிலை இந்த சமுதாயத்திற்கு தேடி தந்துவிடக்கூடாது. உங்களை மிகவும் மனவருத்தத்தோடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறேன், நம்முடைய எதிர்கால சந்ததிகளுக்கு அற்புதமான ஒரு நல் வாழ்க்கைக்கு உத்தரவாதத்தை கொடுங்கள். அதுதான் இந்த மஜ்லிஸ் இந்த சபையில் உங்களுக்கு உங்களிடத்தில் தாழ்மையாக வைக்கக்கூடிய மிகச்சிறந்த வேண்டுகோள். மரியாதைக்குரிய ஹசரத் பெருந்தகை ஓஎம் ஹசரத் அவர்கள், ஹசரத் தொழுகைக்கு பிறகு நமக்கெல்லாம் வித்திட்ட அந்த நிகழ்வுகள் எல்லா நெஞ்சங்களையும் ஆழத்தை மதம் பார்த்திருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு மிகச்சிறந்த எதிர்காலத்தை ஒளிமயமான நல்வாழ்வினை தந்துகொள்ள வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே பிரார்த்தனை செய்து கொள்வோம். குறித்த நேரத்திலே நாம் முடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிற காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயும் பெண்மணிகள் சமத்துவம் கேட்டார்கள். எப்படிப்பட்ட சமத்துவம்? அஸ்மா பின்த் யஸீதின் சகனல் அன்சாரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்கிறார், அஃபலா நுசாரிக்குக்கும் ஃபில் அஜர், நாயகமே நன்மையை சம்பாதிக்கிற விஷயத்திலே கூலிகளை பெறுகிற விஷயத்திலே ஆண்களுக்கு சரிநிகர் சமானமாக நாங்கள் ஆக வேண்டாமா? இந்த பெண்மணி கேட்டார், அஸ்மா பின்த் யஸீத் சகனல் அன்சாரியா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த பெண்மணி அந்த காலத்திலே ஹதீபத்து நிசா பெண் பிரசங்கி என்று அழைப்பார்கள். நாயகத்தின் சபையில் வந்து அந்த பெண்மணி சொன்னார், انا வாஹிதத்து நிசா இலைக்கே யா ரசூலல்லாஹ், நாயகமே நான் தனியொரு பெண்ணாக வந்திருப்பதாக கருத வேண்டாம், பெண் சமுதாயத்தின் ஒட்டுமொத்த தூதுவராக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன் கோரிக்கையை வைத்தார். ஜனாசாவிக்கு செல்கிறீர்கள், யுத்த காலத்திற்கு செல்கிறீர்கள், ஜும்மாவிற்கு செல்கிறீர்கள், பிறநாளைக்கு செல்கிறீர்கள், இந்த நசீபெல்லாம் எங்களுக்கு இல்லை நாயகமே, நன்மையில் நாங்கள் உங்களுக்கு நிகராக ஆக வேண்டாமா என்று கேட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா தாய்மார்களே? ஒரு பெண்மணி அன்ன ஹுஸ்ன தபக்குலில் மரத்தில் ஹுஸ்னை ஸௌதிஹா தஅதில் தாலிக குல்லம், ஒரு பெண்மணி ஹவுஸ் ஒய்ஃபாக குடும்ப தலைவியாக வீட்டில் இருந்து கொண்டு தன் கணவருக்கும் மனை பிள்ளைகளுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக நிறைவேற்றுவாளையானால் தாதில் தாலிக குல்லஹு எல்லா நன்மை
அநீதிகளுக்கும் ஈடாம் அண்மை அது பெற்று தந்து விடுகிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையிலே உத்தரவாதத்தை தந்தார்கள். இதை விட வேறு என்ன இருக்கிறது? இருந்த இடத்திலிருந்து எல்லா நன்மைகளையும் பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு தந்திருக்கிறார். அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சபையினுடைய வரக்கத்தினால், இந்த மஜ்லிஸினுடைய வரக்கத்தினால், இந்த மதரசாவுடைய வரக்கத்தினால் நம்ம சமுதாயத்திலே பெண்களிடத்திலே பீடித்திருக்கக்கூடிய பீடையை போக்கி அருள்வானாக. எதிர்காலத்திலே ஒழுமையான வளமான ஒரு சாலிகான நல்லொழுக்கம் உள்ள ஒரு சமுதாயத்தை தந்தருள்வானாக என்று துவா செய்து முடித்துக் கொள்வோம். வாய்ப்பளித்த நன்மக்களுக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹல் தாவானா.